Hi friends, welcome. Welcome to Technical Phone. இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த INT money னு சொல்லி இந்த ஒரு அப்ளிகேஷன் பத்தி தான் நம்ம வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு 2 months முன்னாடி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆனது. அப்போ வந்து நமக்கு வந்து சைன் அப் போனஸா 500 ரூபீஸ் வந்து கொடுத்தாங்க. பெர் ரெஃபர் வந்து 500 ரூபீஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன்ல நம்ம வந்து மணி earn பண்ணனும் அப்படினா இந்த அப்ளிகேஷன்ல நம்ம வந்து இந்த ஷேர்ஸ் இந்த Facebook ஷேர்ஸ் WhatsApp ஷேர்ஸ் இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் நம்ம வந்து வாங்குற மூலமா நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வொர்க் ஆயிட்டுஞ்சி. அது மூலமா தான் இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து மணி earn டோட்டலாக வந்து நான் வந்து 4458 காயின்ஸ் வந்து டோட்டலாக பை பண்ணியிருக்கேன் அந்த இதில் ஆப்பிள் ஷேர்ஸில். இப்போ வந்து INT காயின் வேலெட்டா இல்லை சேவிங் அக்கௌண்ட்னு கேட்குது. நான் என்னோட சேவிங் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 448 ரூபா, 100 காயின்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா. அதுதான் வந்து கான்செப்ட். செல் பண்ணிட்டேன் பாருங்கள், வித்தின் 2 டேஸில் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க, அதையும் ப்ரூஃபை நான் ஷோ பண்ணிடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேற ஒரு அனதர் ஃபோனில் வந்து பாஸ்புக் செக்ஷனுக்கு போகிறேன். பாஸ்புக் செக்ஷனில் போயிட்டு லைவாக அவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு 12 ஏப்ரல் 6:41 வந்து மணி வந்து ரிசீவ் ஆயிருக்கு. 445 ரூபா வந்து ரிசீவ் ஆயிருக்கு பாருங்கள். நல்லா லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 445 ரூபா வந்து ரிசீவ் ஆயிருக்கு. என்ன நேமில் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு நல்லா பாருங்கள். ஃபின்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்குற மூலமா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். நம்ம செல்ஃபாக ஏர்ன் பண்ணலாம், ரெஃபர் மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். சூப்பராக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை எப்படி வந்து வித்ரால் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக வந்து எப்படி வந்து வித்ரால் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ மட்டும் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் ஃபோர் சேனலை இதுவரை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லை கண்டுக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி இதுபோல் ஆல்னு செட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய லேட்டஸ்ட் வர எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் வீடியோஸ் வந்து உடனே பார்த்துடலாம். அதோட நம்ம டெக்னிக்கல் ஃபோர்னா ஆஃபீஷியலான டெலிகிராம் சேனல் இருக்குது. இதில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபர்ஸு அப்டேட்ஸு பக்ஸு ட்ரிக்ஸு கேம்பெயின் இன்ஸ்டன்டாக எல்லா ஆஃபர்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து உடனே ப்ரொவைட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இது மூலமாக இன்ஸ்டன்டாக தெரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷனுக்கான ரேட்டிங்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன் பாருங்கள். INT மணின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் போய் டேரெக்டாக போய் பாருங்கள். 4.5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 500K+ டவுன்லோட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. பாருங்கள், 4.5 ரேட்டிங்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் போய் டீட்டெயிலாக வந்து உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக அந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு அப்படின்ற டீட்டெயிலாக வந்து நீங்கள் ரிவ்யூஸ் வேணால் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து சைன் அப் பண்ணி நம்ம எப்படி வந்து மணி ஏற்படுது அப்படின்னு ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் வெல்கம் டு INT ஆப்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து செட் ஆஃப் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பில்ட் யுவர் நெட்ஒர்த்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் இது போல் உங்களுக்கு வந்து எனேபிள் கேட்பாங்க. எனேபிள் ஆப்ஷன் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. எனேபிள் ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க.
இது போல உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல உங்களோட ஃபஸ்ட் நேம் கேட்பாங்க, லாஸ்ட் நேம் கேட்பாங்க, இது உங்கள் இமெயில் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிட்டு வந்து டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ணிவிட்டு கீழே ஆட்டோ ட்ராக் நவுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இது போல நெக்ஸ்ட் பாப்பில் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணுவோம். இதில் மினிமம் வந்து ஒரு 600 மேலே வந்து கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். கிரெடிட் ஸ்கோர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லோன்னா, அதாவது கிரெடிட் ஸ்கோர் நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் லோன்லாம் நம்ம எந்த அளவுக்கு ரீபே பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி தான் நமக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் கொடுப்பாங்க. அதை கணக்கு பண்ணி தான் இவங்க வந்து பண்ணுறாங்க. நம்மளுக்கு 600 மினிமம் வந்து 600 மேலே இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஒர்க் பண்ண முடியும், இல்லைனா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. அதையும் நல்லா பார்த்துக்கங்க. கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இது போல உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, பேன் நம்பர் கேட்பாங்க, அதுக்கு வந்து இமெயில் எடுத்து கேட்பாங்க. ஆட்டோ ட்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் இது போல வந்து ஆக்ட் டு INT அஷூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ண நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது போல உங்களோட பேன் நம்பர் வந்து திரும்ப என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணிட்டு வந்து ஆக்ட் INT அஷூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல வந்து உங்களுக்கு வந்து இமெயில் வெரிஃபை சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கோ டு INT வெப்சைட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு வந்து பாப்பில் வந்து ஷோ பண்ணிடும், இது போல உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். இது போல ஓப்பன் ஆனால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாக வந்து 200 INT காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதாவது 20 ரூபாய். INR நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20 ரூபீஸ், ஏன்னா 100 INT காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 10 ரூபீஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஷேர்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அது மூலியமாக நம்ம வந்து மணி அனுப்பலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கான உள்ள ப்ராசஸ் நான் சொல்லிடுறேன். இதுவரையும் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மணியை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து KYC வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து பண்ணியாகணும். இப்போ நீங்கள் வந்து ப்ராசஸ் அதாவது இப்போ நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க பார்த்தீங்களா உங்கள் டீட்டெயில்ஸ், அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ தான் நம்ம வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது இப்போ ரீசெண்ட் டேஸில் அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொரியர் மூலியமாக வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லாருமே வந்து மேக்ஸிமமான யூசஸ் எல்லாமே வந்து இதை வந்து அப்ளிகேஷன் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து சிம்பிளிஃபையாக நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து அப்ளிகேஷன்லாம் நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளிஃபையாக நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளே வந்து அப்ளிகேஷன்லேயே அப்லோட் பண்ணி நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்தனால தான் இப்போ ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து ரிடீம் பண்ணுற மாதிரிலாம் சூப்பரான ஒரு வே ஆஃப் மெத்தட்லாம் வந்து இவங்க வந்து கொண்டு வந்துருக்காங்க சிம்பிளிஃபைட் வேல. அதே நான் வந்து டீட்டெயிலாக எப்படி வந்து அப்ளிகேஷனில் வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபைட் வேல நம்ம வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து KYC ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து எண்ட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டும், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒரு ப்ரொஃபைல் இஸ் நவ் வெரிஃபைட்னு சொல்லி எனக்கு வருது, ஆனால் உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட்னு சொல்லியிருக்கோம். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து லைவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதாவது பேன் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களோட பேன் நம்பரை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும். அதுக்கு உங்களோட யூசர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க ரைட்டாக, பேன் கார்டில் உள்ள யூசர் நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் உங்களுக்கு இந்தியன் அதாவது ரெசிஸ்டன்ட் அட்ரஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்தியனான் கேட்டிருப்பாங்க இல்லை நான் இந்தியன் ரெசிஸ்டண்டான் கேட்டிருப்பாங்க, இந்தியன் சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட்டா அதாவது உங்கள் நீங்கள் எங்கே பிறந்தீங்க அந்த சிட்டியை வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த சிட்டியை இதில் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ சொல்லி கொடுங்க. கண்டினியூ சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க, அக்குபேஷன் நீங்கள் வந்து எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். பிலோ வந்து 1 lakh சொல்லி கொடுத்துக்கோங்க இன்கம். அதுக்கப்புறம் அதையும் பொலிட்டிக்கலி எக்ஸ்போசர்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, நோன் சொல்லி கொடுத்துக்கோங்க. நாமினி என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதுவும் நோன் சொல்லி கொடுத்துக்கோங்க. இதையும் கண்டினியூ சொல்லி கொடுங்க. கண்டினியூ சொல்லி கொடுத்தப்பறம் அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து கேட்டிருப்பாங்க, ஆதார் கொடுக்கலாம், இல்லைனா பாஸ்போர்ட் கொடுக்கலாம், இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுக்கலாம். இவங்க வந்து ஆதாரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து ஆதாரை நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துக்கலாம். ஆதாரை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆதாருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி ஜஸ்ட் இதில் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு வெரிஃபை, பேன் கார்டு வந்து அப்லோட் ஆயிரும், அட்ரஸ் ப்ரூஃபும் வெரிஃபை ஆயிரும், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிருக்கும். இமெயிலும் வெரிஃபை ஆயிரும். அப்புறம் கண்டினியூ சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் மாதிரி வந்து காட்டுவாங்க. கம்ப்ளீட் ஆதார் ஈசன் டு கம்ப்ளீட் சப்மிட் KYCன்னு சொல்லி கேட்பாங்க. ஜஸ்ட் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இது போல் யுவர் ப்ரொஃபைல் இஸ் அண்டர் வெரிஃபிகேஷனில் வந்து போயிடும். ஒரு 48 மணி நேரம் வந்து கரெக்டாக நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, அந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்ட் வந்து அப்ளிகேஷன் எப்படி வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த INT காயின்ஸ்க்கில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்களுக்கு மேலே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து 200 காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க, இதிலே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் நோன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் மை டெக்ஸ்டார்ஸ் ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா INT காயின்ஸ் வந்து 100 காயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபாய். இதான் வந்து கான்செப்ட். இதில் வந்து ஏகப்பட்ட ஷேர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆப்பிள் ஷேர்ஸ், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷேர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஷேர்ஸ். இதில் எப்படி நம்ம வந்து ஏன் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து ஆப்பிள் ஷேர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க, இதை வந்து நீங்கள் வந்து இப்போ பை பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டாக
மார்க்கெட் படி, அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் கான்செப்டை தான் வந்து ஒர்க் ஆகிறனால நம்மளுக்கு யூஎஸ் நம்ம அந்த வே ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணனால கரெக்டாக இதை செல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இதை செல் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து 8 PM மேலே தான் நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். அதான் நான் வந்து லைவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டினேன். இப்போ நான் செல் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். நைட்டு கரெக்டாக ஒரு 8 PM மேலே தான் நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். ஏன்னா யூஎஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகணும்ல, யூஎஸ் மாதிரி தான் நமக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு பகல்னா இங்கே இரவு, அங்கே இரவுனா நமக்கு வந்து பகல், அது சேம் கான்செப்ட் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது நீங்கள் வந்து ஆப்பிள் ஷேர்ஸ் நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆப்பிள் ஷேர்ஸ் வந்து இப்போ வந்து அதிகமானுச்சு, இது வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஆப்பிள் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். இதிலே வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிள் ஷேர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க, இப்போ 2.57% வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேர்ஸ் நீங்கள் வந்து பை பண்ணும்போது அது அதிகமானுச்சுனா அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம், நீங்கள் வந்து செல் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மைக்ரோசாஃப்ட்டோ, அமேசான், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரோபே, ஃபேஸ்புக்கு, டெஸ்லா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷேர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உபேரு, இது போல் எக்கச்சக்கமான ஷேர்ஸ் நீங்கள் வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டுலாம் எப்படி வந்து இதில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இதை நீங்கள் வந்து பை பண்ணி கரெக்டாக இங்கே போட்டுக்காங்க பாருங்கள், கரெக்டாக வந்து மார்க்கெட் இஸ் க்ளோஸ்டு, ட்ரேடிங் ஓப்பன், அதாவது நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 8:00 மேலே தான் நீங்கள் வந்து செல் பண்ண முடியும், அப்போ தான் அவங்க வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து கான்செப்ட். நீங்கள் வந்து இதில் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி டெபாசிட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் வந்து அதாவது இந்தியன் கான்செப்ட் நீங்கள் வந்து பை பண்ணி அது மூலியமாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து யூஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து ஷேர்ஸ் வந்து பை பண்ணி நீங்கள் வந்து அதை மார்க்கெட் அதிகமாக நீங்கள் வந்து செல் பண்ணலாம், அந்த மாதிரி கான்செப்ட். இதில் வந்து இன்னொரு விதமாக வந்து ரெஃபர்க்கான ப்ரொமோஷனுக்கான அமௌண்ட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து மை டெக்ஸ்டார்ஸ், அதாவது வெளியில் வந்துருங்க, வெளியில் வந்து INT காயின்ஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் INT 200 INT காயின்ஸ் ஒன் யூர் ஸ்டார்ட் ட்ராக்கிங் கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா இது எப்படி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்கள் லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி உங்கள் ரெஃபரல் கோட் என்ட்ரு பண்ணி அவர் வந்து ஒரு KYC எல்லாமே, அதாவது எல்லா சைனப் ப்ராசஸ் எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு KYC ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு ஒரு 650 கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். கரெக்டாக பாருங்கள், 650 கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 200 INT காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு 200 INT காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதான் வந்து கான்செப்ட். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற பர்சன்ஸ் வந்து 650 மேலே வந்து கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும், கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு 200 INT காயின்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு 200 INT காயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த INT காயின்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்து பை பண்ணி நீங்கள் வந்து ஷேர்ஸை செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்கு 2 days வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. 200 INT காயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 rupees. அந்த 200 INT காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஷேர்ஸ் வந்து அதிகமாகச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மூலமாக லாபம் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஆப்பில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே இந்த அப்ளிகேஷன் வந்து சிறப்பாக தரமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே நானுமே வந்து அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ட்ரபுளாக இருந்தாலுமே இப்போ வந்து நல்லாவே அப்ளிகேஷன் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அமௌண்ட் வந்து அந்த காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெஃபரல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹவு இட்ஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் வந்து அப்படின்னா இதில் டேர்ம்ஸ் அகன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து 2500 வரை நம்மளோட பேங்குக்கு வந்து பெர் மந்த் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த INT காயின்ஸ் வந்து 60 நாளில் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அதனால் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சூப்பராக அப்ளிகேஷன் வந்து சூப்பராக ஒர்க் ஆனாலும் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க, வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஐனிங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.